என் உயிருக்கும் மேலான அப்பா அண்ணா, உங்க ஆசியுடன் என்னை அர்ஜுனனாக உருவாக்கிய என் துரோணாச்சாரியரின் பாதம் பணிகிறேன்.
ஜாய் பஜரங்க பலி, ராமபக்த ஹனுமானுக்கு ஜாய். நீங்க வர சொல்ல, அதோ அங்க நிக்கிறாங்க. எனக்கு உங்க தம்பி சரியா கிளாஸ்க்கு வரதில்ல, வந்தாலும் சரியா எக்ஸசைஸ் பண்றதில்ல. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. பாடி ஃபிட்டா இருந்தா தான் மைண்ட் கிளியரா இருக்கும், மைண்ட் கிளியரா இருந்தா தான் நல்லா படிக்க முடியும். கரெக்ட்டா சார்? வேற ஏதாவது சொல்லுமா சார்? ஒண்ணும் இல்ல. அப்ப அடி போலாம் சார். ஒரு விஷயம், பிஞ்ச் சேம் சேம் கலர், நானும் ப்ளூ தான். ஏய், வாட் எ செக்ஸி ஷாட். 8 இயர்ஸ்ல என்ன 2020 மேட்ச் வேண்டி கிடக்கு? காசிக்கு போனீங்களே, இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு தொலைக்க வேண்டியதானே? அதான் பசங்களோட கிரிக்கெட் ஆடுறதை நிறுத்திட்டனே, பின்ன என்ன சிறப்பு? அப்புறம் போகி அண்ணிக்கு மட்டும் வெளியே போயிடாதீங்க, பழைய பீஸ் நினைச்சு கொளுத்திர போறாங்க. நல்ல அத்தை நல்ல மாப்பிள்ளை, பேசாம சாப்பிடுங்க. காலேஜ் வாசல்ல தான நிக்கிறேன்னு சொன்னே, இங்க வந்து தின்னுட்டு இருக்க? வெயிட் பண்ண, நீ வரல, அத ஃப்ரெண்ட் கூட வந்துட்டேன். விடுடா டேய், என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியதா? அழித்தி கேக்காதடா, ஆமான்னு சொல்லிர போறா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன் நீ 5 நிமிஷம் முன்னாடி வருது? பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன திமிரு, அண்ணன் கூட பார்க்காம எப்படி ஏத்து பேசுறானே? முதல்ல நீ அண்ணன் மாதிரி நடந்துக்கோ. வந்தாச்சு இல்ல, விட்றேன்டா. போமா, நீ எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அது ஏய், போன் எடு. ஹலோ, சொல்றா எவண்டாது? கராட்டே 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 கரா. ஹலோ 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 ஹலோ, வாங்க. என்ன முதலாளி எங்கேயா இருக்கிற? முதலாளி எங்கேயா இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? இந்த வீட்டு வேலை தானே? என்ன உமியா நீ? பேசிய உள்ளத்தாயா? சார், நீ எவ்வளோ கொடுக்குறான்? மணி மணி ஒழுங்கா கொடுக்குறானா? ஓ, பேச்சு வராதா? ஒருத்தனை ஒருத்தான் சார், அவன் ரொம்ப மோசமானவன் சார். அவன் என் வாழ்க்கையோட விளையாடிட்டான் சார். அவன் என்ன
அதை சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி சார். பெருசா வேண்டாம், சின்னதா ஷார்ப்பா சொல்லு. ஒரு குட் நியூஸ் பாஸ். என்னடா இனிமேல் நம்ம உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம். இப்ப மட்டும் குடிச்சுட்டு சாப்பிடறோம் பாஸ். பஞ்ச் அடிச்சு போதும். பேப்பரை பாருங்க. தீவிரவாதிகளுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல்துறையிடம் சென்று சரணடைந்தால் மன்னிப்பு வழங்கி தவறுக்கு தகுந்தாற்போல் பணமும் நிலமும் வழங்கப்படும். இது நக்சலைட்டுக்கு நம்மள மாதிரி டியூப்லைட்டுங்களுக்கு இல்ல. டியூப்லைட் நக்சலைட்டா மாறுவோம். எப்படிடா? அதாவது முதல்ல நக்சலைட்டோட போய் சேருவோம், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆவோம், அதுக்கப்புறம் நடமும் பணமும் கிடைக்கும் இல்ல. இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்படி வருது? போறீங்களா? அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு சார். பில்டிங்கா? இல்ல சார், போட்டோ ஃப்ரேம்க்கு சார். அப்ப பில்டிங்க தலைவா, எங்களை உங்க டீம்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்க போலீஸ் சரண்டர் போது நாங்களும் சேர்ந்து சரண்டர் ஆயிடும். உங்களால போலீஸுகளுக்கு பணமும் நலமும் கொடுக்கும். அந்த நேரத்துல ஃபைசர் ஓட கட்டிடுவோம். எப்படி கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. சரி, என் கூட சேர்த்துக்கிறேன். ஏய், இவன் கையிலேயே கதகளி ஆடுறான்டா. அந்த ஆபரேஷனுக்கு இவன் தான் சரியான ஆளு. வெப்பன்ஸ் கொடுங்கடா. உன் வெப்பனை வாங்கிக்கடா. என்ன சார், கன்னு பிரஷ் மாதிரி இருக்கு. அது பிரஷ் தான்டா. பிரஷ் கலட்டி போடுங்கடா. நிமிஷத்துல எல்லாத்தையும் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணணும். இதான் சார் நடந்தது. என்ன ஃபிளாஷ்பேக் கேட்டாரு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஷார்ட்டா தான் நான் சொன்னேன். எங்கடா உங்க மாஸ்டரே? நீ அவங்க ஜட்டிய துவைக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் கிளம்பி போயிட்டாரு. மரியாதையா பேரை வாபஸ் வாங்கிட்டு இல்ல நடக்கிறதுக்கு கால நரம்பு இருக்காது. இது ஒரு ஐடியா இல்ல, நான் இப்ப கொடுக்கறேன். சாரே டிசைட் பண்ணிட்டாரா? மாஸ்டர் மாஸ்டர், பேக் கிக் தெரியுது, ஃப்ரெண்டு கிக் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சொல்லித்தர முடியுமா? அது என்னடா பெரிய மேட்ரு, இப்ப பாரு. அப்படி இல்ல மச்சி, காட்டுறேன் பாரு. எப்படி Player!
எதுவுமே சாதிக்காம வெறும் மூச்சு விடுறதுல மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறது அர்த்தம் இல்ல. கனவு பெருசா இருக்கணும் சார். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இப்ப எப்போ உங்க தப்ப உணர்ந்துட்டீங்களோ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ராமபக்த ஹனுமான் கி ஜெய். இந்தாங்க சார். தேங்க்யூ. வெளிய வா, வெட்டிடுவேன். பொறியூருடைய கொடுத்த என் தங்கச்சி கற்ப அந்த கேஸா மரியாதையா வந்து அவ கழுத்துல தாலியை கட்டி அண்டர்டேக் பண்ணிக்க. அண்டர்டேக் பண்றதுக்கு என்ன அம்மாடி ஒரு ஐடி கம்பெனியா? ஏய், ஒன்னால அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுடா. போறவன் வர்றவன் எல்லாம் பொறியூருண்டைக்கு பிறந்தவன் பொறியூருண்டைக்கு பிறந்தவன் கேவலப்படுத்துறாங்கடா. மரியாதையா பொறியூருண்டைய போய் கேளுடா. என்ன ஏடா சுத்தி சுத்தி வரன்றீங்க அண்ணே? இவன்ட பேசி பிரயோஜனம் இல்லனே, போட்டு தள்ளிடலாம். ஏய், போலீஸ் வருது, வெப்பன் சமரிங்கடா. பெரிய பாரு அருவா எடுத்து வந்து பில்டப் பண்ற போலீஸ பார்த்தோம் பம்புற. நீ நட, நீ நட, இங்க பாடுற. நான் போலீஸ பார்த்தோம் எனக்குதே. போ போ, எனக்கு கோவம் வருது, போடு. மாஸ்டர், நீங்க எங்க இங்க? இதை என் வாயில ஊத்தி இருக்கலாம். அம்மா, நீங்க நடிச்ச சார் தான் சார். சின்ன பொருளுடைய கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துக்க வைக்கம இல்ல. பெரிய ஒன்றை கொடுத்து கெடுத்தா ஓகே சார். அப்பா, ஏன் சார் ஒவ்வொரு கவுண்டருக்கு அடிக்கிறீங்க? என் ஃபிளாஷ் பேக் மட்டும் கேட்டீங்களா? அடிக்க மாட்டி தெரியுமா? ஆமா, நீங்க எது வரைக்கும் சொன்ன ஸ்டோரிய? ஞாபகம் வந்துருச்சு சார், டீட்டெயில்டா ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நக்சலைட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட சார் நடந்துட்டேன் சார். எங்க உன் வெப்பன? இதோ சார். என்னையா துணி துவைக்கிற பிரஷ் வைக்கிற? எனக்கு கொடுத்த வெப்பன் இதான் சார், ப்ராமிஸ். நீ என்ன தப்பு பண்ண? ரெண்டு வீட்டுல நகை திருட்டுனா சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். எனக்கு எவ்வளவு நிலம் தருவீங்க? நீ செஞ்சது சாதாரண குற்றம் தான், நிலமெல்லாம் கிடையாது. 10,000 தரம் பொட்டி கடை வச்சு படிச்சுட்ட. நீ என்ன செஞ்ச? பண்ணிருப்பேன் சார். என்னடா இத்தனை ஷாப்பிங் வந்த மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை கொடுக்கணும். நீ நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்காக 2 ஏக்கர் நிலமும் 2 லட்சம் ரூபாய் பணமும் தரோம். நன்றி சார். கேட்டீங்களா பாஸ், சின்ன சின்ன தப்புகளா பண்ணலாம் சொன்னோம்னா நமக்கு வெறும் 10,000 கொடுத்து சுண்டல் வீட்டு அனுப்பிச்சிருவாங்க. வேற எப்படி நான் சொல்றது? பெருசு பெருசா தப்பு பண்ணு சொல்லுங்க, அப்பதான் லம்ப் அமௌண்ட் கிடைக்கும், லேக்ஸ் கணக்கில் லேண்டும் கிடைக்கும். நீ அதே சொல்லணும். சொல்றேன், போங்க. நீ என்ன தப்பு பண்ண? எக்கச்சக்கமா பண்ணிருக்கேன் சார். விவரமா சொல்லு. விவரமா சொல்லணும்னு ஒரு உருண்டை கண்ணமா பெட்டு உங்களுக்கு 5 லட்சமும் 5 ஏக்கர் நிலமும் தரும். 5 லட்சமா?
அப்புறம் அந்த லேண்ட் மவுண்ட் ரோட் எல்லைஸ் இருக்குல்ல அங்க கொடுங்க சார். அப்பதான் பஜா பண்றதுக்கு சூறு இருக்கும். அதெல்லாம் அப்புறம். நீ கொடூரமான குற்றங்கள் செஞ்சிருக்க, லேப்டாப் கூட எரர் ஆயிடுச்சு. இதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா பொது மன்னிப்புங்கிறதால 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கோம். அதை அனுபவிச்சுட்டு நிலத்தையும் பணத்தையும் நீ வாங்கிட்டு போ. 10 வருஷம் ஜெயிலா? என்னடா ஓவரா பண்ற? நான் என்ன பண்ண சார், கூப்பிட்டா வர போறேன் சார். அப்பாவா, ஐ லவ் யூ சார். நீ என்னைய தப்பு பண்ண சார்? அவர் கூட இருந்தது தவிர நான் எந்த தப்பு பண்ணல சார். 5000 தரோம், சுண்டல் வித்து பொழச்சுக்க. சுண்டலா சார்? சார் எங்க பாஸ்க்கு தரேன்றீங்களா? லேண்டும் போனோம், அதுக்கு நான் காடி நான் வந்து பாத்துக்கலாமா? அவர் சம்மதம் சொன்னா பாத்துக்கலாம். அப்படியா? 1 மினிட் இப்ப வைக்கிறேன். பாஸ் பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இப்படிதான் நடக்கணும் எனக்கு தெரியாதுங்க. மறுபடியும் நடிக்கிறியா? நடிக்கல பாஸ், நான் செஞ்ச பாவத்துக்கு பிராஜத்தமா நானும் கூட ஜெயிலுக்கு வந்துடுறேன் பாஸ். முதல்ல உள்ள வாடா மவன, உனக்கு இருக்கு. சரி வாடா, நீங்க போலீஸ் ஆபீஸ்ல ஓகேன்னு சொன்னதா அவங்க அனுப்புவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், இவன் கேட்ட மாதிரி பண்ணி அனுப்புங்க சார். சரி, அப்படியே செஞ்சறேன். கேரண்டி சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ. பஸ் சீக்கிரம் வந்துடுறா. தெய்வமே, இதான் நடந்தது மாஸ்டர். மாஸ்டர் எங்க? ஹலோ, you are looking very smart my jan. Police! Police! Stupid. எதுக்கு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க? சூசைட் சிச்சி, காஞ்ச துணி எடுக்க போனேன், தவறி விழுந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடுது சொல்லட்டுமா? என்ன இப்படி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா வாழ்க்கை பூரா உண்டி கட்டையா எப்படி இருந்திருப்போம்னு யோசிக்கிறீங்க? என்ன வச்சு எட போடாத, உண்மையிலேயே எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம் தான். அம்பியும் பேர் என்னப்பா? அவர் பேரு அபிமன்யு. ஜாப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றாரு. மாசம் 40,000 வரும், 7,500 வாடகை, 6,000 மளிகைக்கு போயிடும். மிச்ச பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருவாரு. தம்மு தண்ணி இப்படி எந்த பழக்கமும் இல்ல. இதோ பாருங்கண்ணா, நாமளே தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாண்ணா. பாத்தீங்களா அவரை பத்தி எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக பையன் நல்லவனா கெட்டவனா விசாரிக்க வேணாமா? அப்படி எல்லாம் விசாரிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? துஷ்மன் கைனை பகல் மேக அப்படின்னா ஆப்பு அக்கம் பக்கத்துல இல்ல, ஆத்துக்குள்ளே இருக்குன்ற. ஆமாமா, நடந்ததை கூட்டி கழிச்சு பார்த்தா பையனுக்கு நம்ம பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க மாப்பிள, முறப்படி வீட்டுக்கு வந்து பேசுறோம். எங்க கூட்டு போற? வாங்க சொல்றேன். என்ன காட்ட போற?
இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி நான் பார்த்துப்பேன். செஞ்சாலும் உங்க அம்மாக்கு இணையாகாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்பவுமே நான் இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. எதிர்பார்க்கலையா? இல்ல. அப்போ எங்க அப்பா கிட்டப்போ ஏன் சைலண்டா சம்மதிச்சிட்டீங்க? என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்னு? ஓஹோ, நாட் பேட். அங்கிள், அக்கா, ஒரு செயின். சரி, அக்கா கழுத்துல இருந்து செயின் விழுந்தது எப்ப பாத்தீங்க? அக்கா செட்டுட்டே இருந்தாங்களா, அது அழகா இருந்துச்சா, ஒரு முத்தம் குடுப்பீங்களா? போயிட்டு வரேன். மட்டுமே சீட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம பார்வதியோட பேரும் அதுல வந்திருக்குப்பா. கடவுள் நம்மளை கைவிடல. எனக்கு ஷூஸ் வேணும், பார்பி பாட்டில் வேணும். வாங்கி தர சொல்லும். என்னங்க மாமா? என்னங்க பெரிய ஸ்கூல்னு சொல்றீங்க, பணம் எவ்வளவு செலவாகுங்க? டொனேஷன், பீஸ், இன்னும் எதோ சொன்னாங்க. மொத்தம் சேர்த்து 120,000. 120,000? வாங்குற கூலி வாடகைக்கும் ரெண்டு வேளை சாப்பாட்டுக்குமே பத்த மாட்டேங்குது. எனக்கு தெரியாத லட்சுமி, என் குழந்தை என்ன மாதிரி ஆயிடக்கூடாது.
பெரிய ஸ்கூல்ல பெருசா படிக்கணும். யோசிட்டு பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக தான் வைக்கிறேன், ஏதோ கொடுக்கறது கொஞ்சம் சேர்த்து கூட. சார், நியூ அட்மிஷனு வெறும் 24,000 தான் கொண்டு வந்திருக்காரு, எப்படி அட்மிஷன் போறது? அப்ப பேலன்ஸ் ஐயா மீதி ஒரு 15 நாள்ல கட்டிடுறீங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சீட் கொடுத்தா போதும், 1.5 லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயா உங்க பொண்ணுக்கு எங்க ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதே உங்களோட அதிர்ஷ்டம். ஐயா அது தெரியும்யா. அப்புறம் இல்லையா நீங்க மனசு வச்சா. சரி சரி, குழந்தைய வேற கூட்டு வந்துட்டீங்க. மூர்த்தி சார், 15 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும், இல்ல குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? மழை மலராக சிரிக்கிறதே, மனதில் விண்மீன்கள் ஜொலிக்கிறதே, அந்த குட்டி கண்ணுக்குள் பட்டாம்பூச்சிகள் சிறகோடு பறக்கிறதே, சொர்க்கலோகம் திறக்கிறதே. மனசார சீரிக்கிறவே, அந்த முத்து பெண்மணி அழகு பெண்மணி கண்டு கனவெல்லாம் பறிக்கிறதே, அந்த சாமி துணை இருக்கிறதே. பாக்கி ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குன்னு ஸ்கூல்ல இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பணத்துக்கு என்னங்க செய்யறது? நம்ம மேஸ்திரி மணியனல்ல, அவர் 50,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்காராம். நாளைக்கு காலையில வாடா, ஏலத்துல புடிச்சு எடுத்து தரட்டாரு. நானும் மாசம் 5,000 திருப்பி குத்துறேன்ட்டேன். எப்படிங்க சமாளிக்க போறீங்க? அதப்புறம் பாத்துப்போம். இப்ப மோர் எத்தனை? சரிங்க. உங்களுக்கு 100 ஆயுசு, இப்பதானே உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். சந்திரு, கார்பெண்டர் சந்திரு. இல்ல அர்ஜென்டா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு வர வேண்டிய பணம் வராம போயிடுச்சு, பட்டுன்னு உண்மையாகவும் வந்துச்சு. நான் இப்போ அங்க வந்தவங்களால பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? வந்துடுறேன். டாடி பாய். நீ தூங்குமா? அம்மா டாடி எப்போ வருவாருமா? இன்னைக்கு வந்துருவாரு செல்லம். நேத்து இதுதான் சொன்னமா. கண்டிப்பா இன்னைக்கு அப்பா வந்துருவாரு, நீ தூங்கு. ஏ
எனக்கு எங்க போயிட்டு பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, நேத்து போன் பண்ண நைட்டே வந்துறேன்னு சொன்னீங்க, இப்ப ரெண்டு நாள் கழிச்சு வரீங்க, என்னங்க நடக்குது? பணம் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. இது உள்ளவே இவ்வளவு பணம் இப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த. என்னாச்சுமா? என்னப்பா இது கட்டு? பார்வதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு அவங்க புள்ள ஒரு கிட்னியை வித்துட்டு வந்திருக்காருமா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடா இது? ஏடா இப்படி பண்ண? உங்க அப்பா செத்துட்டான் நினைச்சியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லுடா, ஏடா இப்படி செஞ்ச? பேசுறா, ஒரு கிட்னி இருந்தா போதும், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா பார்வதியோட படிப்பு போயிடுச்சுன்னா பிரின்சிபல் பார்வதி கூட்டிட்டு வர சொன்னாரு. பார்வதி, யூ கேன் கோ. உங்க அப்பா வர வரைக்கும் நீங்க இருன்னு சொன்னாங்கப்பா. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? 30,000 கொண்டு வந்திருக்கங்கயா. மூர்த்தி, இவங்க பேலன்ஸ் எவ்வளவு? 96,000 சார். மீதி அது வந்து இருக்கா இல்லையா? இல்லையா. அட்மிஷன் அப்ப என்னைய சொன்ன நீ? 15 நாள்ல ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றேன்னு. ஓகே, என்ன இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? அப்போ என் சொந்த பணத்தை போட்டு உன் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறியா? ஐயோ, அது இல்லைங்கய்யா. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏயா, மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு இது என்ன மிக்சி கிரைண்டர் விற்கிற ஷோரூம் நினைச்சியா? இது ஸ்கூல். பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? சிட்டியில உங்க தகுதிக்கேத்த மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் சேர்க்க வேண்டியதுதானே? ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? பாப்பா பாத்துட்டு இருக்கயா, டைம் செஞ்சு இங்க பாரு. இங்க பணம் இருந்தாதான் படிப்பு. நான் ஒரு ஆள் இல்ல, எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற 30,000 டொனேஷனுக்கு சரியா போச்சா? ஐயா, ஏற்கனவே 24,000 கட்டிருக்கையா. மூர்த்தி கேக்குறாருல, டீடைல் சொல்லு. சார், இவர் கொடுத்ததுல அட்மிஷன் ஃபீஸ் 13,000, டியூஷன் ஃபீஸ் 11,000, இதுக்கே சரியா போச்சு. இன்னும் டொனேஷன் 30,000, கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 5,000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 12,000, புக்ஸ் 6,000, யூனிஃபார்ம் 5,000, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 4,000, இது போக பில்டிங் ஃபண்ட் 10,000, இதெல்லாம் சேர்த்து 96,000 பாக்கி இருக்கு சார். கேட்டியா? பில்டிங் ஃபண்ட்னா இப்போ ஒரு புது பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கமே, பாக்கலையா? அதுக்குதான் ஐயா, நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு நாங்க எதுக்கே பணம் கொடுக்கணும்? அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? போனா போதுன்னு சீட்டு கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் சரியா வராது. நீ உன் பொண்ண கூட்டுட்டு கிளம்பு. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இது தெரியாமல பேசிட்டு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற பணத்தை நான் கட்டிடுறேன். ஒரே ஒரு வாரங்கய்யா. ஒரு வாரத்துல கட்டிடுவேல? கட்டிடுவீங்க. அப்பவும் பொண்ண கூட்டிட்டு வா, நான் சீட்டு போட்டு கொடுக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ஐயா, அது வரைக்கும் என்னோட குழந்தை கிளாஸ்க்கு வரட்டும் ஐயா, ப்ளீஸ்ங்கய்யா. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? சும்மா ஏன் என் டைத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வெளியே நிறைய விஐபிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முனுசாமி சார், இவங்களை வெளியே அனுப்பு.
ஆனா காசு கொடுக்கணுமாப்பா? நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க உன்னை திட்டுனாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல. அவங்கெல்லாம் ரொம்ப பேடுப்பா. இனிமே ஸ்கூல் இல்லையாப்பா? நாளைக்கு பொழுது பிடிச்சது ஸ்கூல் பஸ் சத்தம் கேட்டா இப்போ ஓடி போயிட்டு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் பஸ்ல ஏறாத ஏக்கத்தோட பாப்பால. படிப்பு பதவி இது எல்லாத்தையுமே பணக்காரங்க தான் ஜெயிக்க முடியுமா? நம்மள மாதிரி ஏழுங்க எதுக்கு? பணம் இருந்தாதான் படிப்பு. நம்ம பார்வதி தலை குனிஞ்சு பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அவன் முகத்தை பார்த்தியா? என் முன்னாடியே என் மக அவமானப்பட்டாடி. அப்ப வேணா அவன் பாதி செத்துட்டோம். நாளைக்கு பாப்பா வளர்ந்து ஏன்பா என்ன படிக்க வைக்கல? உங்களை மாதிரி பக்கம் இல்லாதவருக்கு பிறந்தது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டான்னா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? போது லட்சுமி, போதும். இனி நம்மளால போராட முடியாது. தோத்துட்டோம் லட்சுமி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா நம்ம குழந்தைய மட்டும் தனியா விட்டுட்டு போக வேண்டாங்க. சார், ஒரு 10,000 கொடுங்க. எதையாவது பண்ணி 3 வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லுப்பா, இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? உங்க மகனா பிறந்தத கௌரவமா நினைக்கிறேன். எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? கூலி வேலை செஞ்சாலும் வழி தவற நேர்மையா வாழ்ந்ததுக்கு காரணம் நீங்கதா. நீங்க இந்த தேசத்தை தாயா மதிக்கிறீங்க. இப்படிப்பட்ட மண்ணில் நம்மள மாதிரி ஏழைங்க வாழறதுக்கு இடம் இல்லப்பா. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. மறுச்சன் மனு இருந்துச்சுன்னா
உங்க பிள்ளையவே பிறக்கணும். என்னப்பா சந்திரன் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கய்யா, உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சந்திரு, சந்திரு, ஹலோ. இன்னைக்கு ஒரு நாள் பிறந்துச்சு, பசிச்சு அங்கங்க அலையிறது, யாராவது சோறு போட்டா சாப்பிடுறது, நிழல் பத்தப்படுக்கிறது, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு செத்து போச்சு. பிறப்புக்கு இறப்புக்கு நடுவில் ஏதாவது சாதிச்சுதான்னு கேட்டா எதுவுமே இல்லை. நாளைக்கு இப்படி ஒரு நாள் இருந்ததா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. இதுதான் அதோடைய லைஃப். நம்ம லைஃப் அப்படி ஆகக்கூடாது. மனுஷன் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதாவது சாதிக்கணும்டா. இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும், இல்லைன்னா செத்து போன மாதிரி.
I'm very proud of you. இது ஒரு பிரில்லியண்டான கான்செப்ட். நீங்க நினைச்சது நடந்ததுன்னா இந்தியாலேயே மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க போய் சேரணும். அதுக்கு ஒரே வழி மீடியா. ஒரு பெரிய பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நாம இதெல்லாம் சொல்லணும். ஆனா நான் ஒரு காமன் மேன், நான் பிரஸ் கூப்பிட்ட யாரா வருவாங்க? மச்சான், எனக்கு ஒரு விஐபி ரொம்ப நல்லா தெரியும்டா. அவர் கல்விக்காக உயிரே கொடுப்பாரு. அவர் மட்டும் உன் கான்செப்ட கேட்டா சத்தியமா ஒரு பெரிய லைவ் பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு நான் கேரண்டிடா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாட்டினுடைய ஒரு சராசரி மனுஷங்கிறது தவிர உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. அஞ்சு நாளைக்கு முன்னாடி சந்துருங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியாவில் 73% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சார்பா உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி செயல்படுது, அதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படி யோசிச்சு பார்த்தா இல்லைங்கிறதா அதிகமா இருக்கு. அதுல நம்பர் ஒன் ஃபேக்கல்டி, அதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள். கல்வியுடைய தரம் நல்லா இருக்கணும்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் சின்சியரா இருக்காங்களா? 25% டீச்சர் ஸ்கூலுக்கே வர்றது இல்ல. சில ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறதே இல்லை. இதை தவிர இந்தியாவில் 20% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் வேலைக்கான இடங்கள் காலியாகவே இருக்கு. நம்பர் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்பட தேவையான கட்டமைப்பு, சரியான கிளாஸ் ரூம் வசதி இல்லாம இந்தியாவில் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் மரத்தடியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களில் பிளாக் போர்டு கூட இல்லாம செவுத்துல எழுதி பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. பல ஸ்கூல்களில் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இல்லை, லேப் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இருந்தாலும் அது வேலை செய்யறதில்ல. நம்பர் 3, கிளன்லினஸ். நம்ம நாட்டில் பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி இல்லை, போதிய டாய்லெட் வசதி இல்லை. அப்படி இருந்தாலும் அது கிளீனா இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் குழந்தைங்க இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் தான். அது கிளீனா இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளர முடியும்? நம்பர் 4, மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல். உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினதானே சரியா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணும். ஆனா அப்படி செய்ய பெரும்பாலான டீச்சர்ஸ்க்கு அக்கறையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நம்ம நாட்டில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்வி இலவசம் தான். குவாலிட்டி பெரிய குவெஸ்டன் மார்க். இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்களா? இல்ல. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும். இதை விட கொடுமை என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அவங்களுடைய பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருந்தா எந்த நம்பிக்கையில நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசு வரும்? அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா ஃபீஸ் மறுபடியும் குவெஸ்டன் மார்க். டொனேஷன், அட்மிஷன் ஃபீஸ், கேம்பஸ் டெவலப்மென்ட் ஃபண்ட், பில்டிங் ஃபண்ட், இப்படி புது புது பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கறக்குறாங்க. சம்பாதிக்கிற பணத்துல பாதி ஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா மீதி பணத்துல அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி குடும்பத்தை நடத்துவான்? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசும் இல்லாம எத்தனையோ தாய் தகப்பன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிறான். இந்த பிரச்சனைக்கு ஆஸ் எ காமன் மேனா நான் சொல்லிக்க விரும்புகிற தீர்வு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். அப்படி அரசுடுமையாக்குனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் மூடப்படும். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் முதலாளிங்க எந்த காரணத்து கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஸ்கூலுக்கு செலவு செஞ்ச நியாயமான பணத்தை கவர்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கணும், இல்ல லீஸ் எடுத்து நடத்தணும். இது ஒண்ணு தப்பான விஷயம் ஒண்ணும் இல்ல. ஒரு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் பத்தடி அந்த பக்கம் பத்தடினு கேட்டு அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க கிட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்து வாங்குறது இல்லையா? அது விவசாயம் பண்ற நிலமா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் வாங்குறது தப்பே இல்லை. இது ஏதோ நான் புதுசா சொல்றது இல்ல, எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ இது நடைமுறையில் இருக்கு. பணம் கொடுத்தாதான் படிப்புங்கிற நிலைமை இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆட்டோ கார் பயணம் இருந்தாலும் சரி, டாடா பிர்லா பயணம் இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நாட்டோட கல்வி தரம் 100% முழுமையா இருக்கும். சைல்டு லேபர் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியாவில் இருக்காது. நாளைய இந்தியாவை ஒளிநடத்துற அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவனாக இருப்பான். ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகும்.
உண்மையான நாட்டுப்பற்று ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் உருவாகும். படிப்புங்கிறது ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்புரிமை. அதை பறிச்சு அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் நான் மதிக்கிறது ரெண்டு பவர், ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு மீடியா. நான் சொன்னது உங்களுக்கு சரியும் தோணுச்சுன்னா தயவு செய்து இதை நாடு பூரா கொண்டு போய் சேருங்க. எனக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக. ஜெய்ஹிந்த். தனியார் பள்ளிகள் அனைத்தும் அரசுடைமையாக வேண்டும் என்று அபிமன்யு என்பவரின் கருத்து தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அபிமன்யுவிற்கு ஆதரவாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுக்கு மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஏன்னா போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் குறிப்பாக இளைஞர்களிடம் அபிமன்யுவின் கருத்துக்கள் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. பத்திரிகை ஊடகங்களும் அபிமன்யுவின் கருத்துக்களை ஆதரித்துள்ளன. இது மட்டும் நடந்தா இந்தியா 10 வருஷத்துல பழகு சைடும். நிச்சயமா இது மாதிரி நடந்தா என் பையன் பெரிய அதிகாரியா தான் வருவான். உங்க தம்பி சொன்னவரெல்லாம் என்னைக்கு இங்க நடக்குதோ அன்னைக்குதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அஞ்செழுத்து அர்ஜுனரே, ஐயா படித்தவரே, அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் பறக்க வந்த காமராசு வகையறாமே. பிச்சை எடுத்தாச்சும் படிக்க வைக்க சொல்றாங்க பிள்ளைக படிப்புக்கு, பிச்சை எடுத்தோம் நாங்க பணக்கார படிப்ப ஏழை கொடுத்தாங்க. கல்விக்கு வழி செஞ்ச நீங்க ஐயா படிச்சவரே, அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி தன் பறக்க வந்த காமராசு வகையறாவே. மூணாம் கிளாஸ் படிக்க வச்சா, மூணாம் கிளாஸ் படிக்க வச்ச மூணு காணி போச்சு, ஏழாம் கிளாஸ் போகும் முன்னே இருந்த வீடும் போச்சு, இருந்த வீடும் போச்சு. பரிச்சையிலே தோத்த ஐயா படிச்சவரே, அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் தொடக்க வந்த காமராசு வகையறாவே. சரஸ்வதி நமஸ்தே,
ஐயா பெரியவரே, அன்புள்ள தாய்மாரே, நாளெழுத்து படிக்காம கதை எடுத்து மாறாரு, புத்தி வளராம பொது உடைமை வாராது, கட்டி எடுக்காம கல்வி முறை மாறாது, பொது கல்வி உண்டாக போராட வாங்க, கல்வி மட்டும் உண்டானா கடவுள் தான் நீங்க. செருப்பால அந்த ரவுடி பச கிட்ட நான் மாட்டுறதுக்குள்ள அந்த குல்ஃபி கோபால என் கண்ணு முன்னாடி காமிக்கிற சரியா வைங்க. வைக்கிறேன். என்ன பாதத்தை நல்லா வைய. சாமி ரொம்ப வலிக்குது. வேண்டிக்கும் போது இனிக்குது, பரிகாரம் செய்யும் போது கசக்குதா. வையே இன்னும் போலையா? சாமி ஆணி செருப்பு மாட்டியாச்சு, சாட்டையால அடிச்சு கோவிலுக்குள்ள அனுப்புங்க. சீக்கிரமா Good evening, ladies and gentlemen. As president of All India Private School Owners Association, I welcome you all. Today we have a situation in our hand. Who is this Abhimanyu? நேத்து வரைக்கும் இவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பாதி பேருக்கு இவனை தெரிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் நேஷனலைஸ் ஆகணும்னு சொல்றதுக்கு இவன் யாருங்க? As a citizen of India, சொல்ற உரிமை அவனுக்கு இருக்கு. சிட்டில பிரைம் லொகேஷன்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கி இப்பதான் 2 பிளாக்ஸ் கட்டி இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணதுல 10% கூட கவர் ஆகல. எந்த காரணத்தை கொண்டும் பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க அவங்க ஸ்கூல்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை கவர்மெண்ட் திருப்பி தரணும்னு நமக்கு ஃபேவரா தானே பேசியிருக்கான். அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணா கூட நம்ம ஸ்கூல் நிலத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டை தருவாங்களா? கவர்மெண்ட் வேல்யூ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 75 வருஷமா நாங்க ஸ்கூல் நடத்திட்டு வரோம். 1940 எங்க தாத்தா இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாரு. 67 எங்க அப்பா எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. 85 நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என் பையன் இதை ரன் பண்ணுவான். இத லீஸுக்கோ இல்ல கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டா எங்க பிசினஸ் என்ன ஆறுது? அதைத்தானே அவனும் சொல்றான், படிப்பை பிசினஸ் ஆகாதீங்கன்னு. நமக்குதான் செட் ஆக மாட்டேங்குது. என்னயா அண்ணே, அஸ்திவாரம் போட 5 லோடு மண்ணு, 5 லோடு செங்கல், 300 மூட சிமெண்ட் வந்திருக்கு. என்னென்ன பண்ணலாம்? சாதிப்பாங்க. டெல்லியில ஒரு மினிஸ்டர் இத கன்சிடர் பண்றானே, பாசிட்டிவா பேசிருக்காரு. இது போதாதா? அப்போ நாம நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர கொஞ்சம் குறைச்சு பாப்போம். அப்ப இந்த மீட்டிங் எதுக்குங்க? சும்மா வேஸ்டா?
இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மீடியா. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம்னா ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. அவனுங்க அதையும் ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றானுங்க. அப்புறம் நமக்கு ஆப்பு தான் சிங்க. டேய் என்னடா? ஏய் நான் தான்டா. ஐயோ சாரி மச்சான். முடி வெறுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மச்சான். மறக்காம சொல்வீங்களா? ஐயோ கண்டிப்பா சொல்றேன் மச்சான். அந்த ஆண்டி அப்சர்வ் பண்றதுல இருக்காங்க. இல்ல இல்ல மச்சான். மச்சான் எம்எல்ஏவா இருக்கறான். என்ன முடி வெட்டிங்கன்னு கேக்குறான். அவன் ஏன் கேக்குறான் பாக்கறியா? அவனும் நாலு ஸ்கூல் வச்சிருக்கான். நான் யார வச்சிருக்கேன் தெரியுமா? இத மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே கவர்மெண்ட் சொன்னபடி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சீட்டை ஏழைகளுக்குன்னு ரிசர்வ் பண்ணிட்டோம். இப்ப மிச்சம் இருக்கிற நம்ம கோட்டாவையும் அபிமன்யும் சம்பாதிக்க விட மாட்டான் போல இருக்கே. எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இந்த அளவுக்கு மோசமா எஜுகேஷன வியாபாரம் ஆக்குறது இல்லன்னு அவன் சொல்றானே. எஸ் சார், நீங்க அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இல்ல இந்த அசோசியேஷன்ல மெம்பரா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவா, இங்க இருக்கிறவங்க ஒன்னு ரெண்டு ஸ்கூல் தான் நடத்துறவங்க. ஆனா நீங்க டெல்லி, மும்பை, ஹைதராபாத்னு 23 ஸ்கூல் நடத்துறீங்க. பிரசிடென்ட் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். மொத்தத்துல நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டோட குழந்தைங்க நல்லா படிக்கணும், அது போதும் தலைவரே. என்னங்க இவங்க அபிமன்யுக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க? இவங்க பேச்ச கேட்டா நாம அவ்வளவுதான். ஆமா ஆமா. விக்ரம் தாகூர் தெரியுமா? ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இவர் மிஸ்டர் ராம்நாத். கர்நாடகாவில் 15 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியும். இவர் பேர் கோடீஸ்வர ராவ். ஆந்திராவில் 15 ஸ்கூல்ஸ் இருக்கு. கடப்பால மிகப்பெரிய கிரானைட் ஃபேக்டரி இருக்கு. இவர் பேர் மிஸ்டர் முரளி. சென்னையில் 10 ஸ்கூல்ஸ் இருக்கு, 12 பெட்ரோல் பங்க் இருக்கு, அதோட ஒரு பெரிய கார் ஏஜென்சியும் வச்சிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. ஹோம் ஒர்க் வேணும். ஹோம் ஒர்க். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அபிமன்யு. அவன் சொல்றத மட்டும் அரசாங்கம் ஏத்துக்கச்சுன்னு வைங்க, அப்போ உங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80 கோடி ரூபாய் லாஸ். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சொல்யூஷன் சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவனுக்கு மீடியா பவர் மட்டும் இல்லை, மீடியா பவரோட சேர்த்து பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அவன் சொன்ன கருத்தை மக்கள் மறந்து போற மாதிரி ஏதாவது செய்யணும். என்ன செய்யணுங்கிறீங்க? அது என்னோட வேலை. வணக்கம். முதன்மை செய்திகள். கல்வி அமைச்சர் ஜனார்தன் உதவியாளர் சுட்டுக் கொலை. பண்ணை வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் துணிகரம். சற்று முன் வந்த செய்தி, இன்று மாலை சுமார் 6:30 மணிகளவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை ஆகிய இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்து சிதறின. பார்க்கவே பாவமா இருக்கு. 150 பேர் ஒரே நேரத்தில் 4-5 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போடணும், அவ்வளவுதான். அபிமன்யுவோட மேட்டர் மீடியாவும் பப்ளிக்கும் சுத்தமா மறக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க? அதுக்காக தான் இதெல்லாம். What are you saying, man? அப்போ பாம்பு பிளாஸ்ட்? பாம்பு பிளாஸ்ட் நான் தான் பண்ண வச்சேன். நாம தான் பண்ண வச்சோம். இப்ப அபிமன்யு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான்ல. இன்னையில இருந்து 10-15 நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லயும் இதே நியூஸ், இதே டிஸ்கஷன். ஹாப்பி. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 7 நியூஸ் மிஸ் பண்ணாதீங்க. என்ன அது? அபிமன்யு ஸ்பெஷல். முக்கிய செய்தி.
இரண்டு தினங்களுக்கு முன் சுட்டுக் கொல்லப்பட்ட திரு விஸ்வநாதன் கொலை வழக்கில் இன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரு அபிமன்யு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது. அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வநாதன் கொலை வழக்கில் அபிமன்யுவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை நடந்த இடத்துல நீங்க இருந்ததா சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சரோட உதவியாளர் விஸ்வநாதன் ஏதோ கல்வி சம்பந்தமா பேசணும்னு என்ன வர சொல்லியிருந்தாரு. நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். காவல்துறை தொடர்ந்து விசாரிப்பதாலும் குற்றவாளி வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடலாம் என்ற வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சு வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா எந்த தப்பு செய்யாத என்ன திட்டம் போட்டு உள்ளே அனுப்புறங்க. நான் வெளியே வருவேனா இல்ல உள்ளேயே இருப்பேனா எனக்கே தெரியாது. எதிரி யாருன்னு தெரிஞ்ச போராடலாம், நான் யாருன்னு தெரியாது. இந்த நிலைமையில எனக்காக வெயிட் பண்ணுன்னு எதை வச்சு நான் நந்தினிக்கு சொல்ல முடியும்? அவருடைய நிலைமையில இருந்தா நிச்சயமா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவரும் அதான்டா செய்யணும். மாப்பிள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. உங்க மாதிரி குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வேண்டாம். நீங்க எல்லாம் எப்ப சந்தோஷமா இருக்கணும். நந்தினி என்னடா இவ்வளவு நாள் காதலிச்சுட்டு இப்ப ஒரே அடியை தூக்கி எரிச்சுட்டு போறான்னு தானே யோசிக்கிறேன். பாதையே தெரியாம இருட்டுல நடந்து போறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இட்ஸ் நாட் அட் ஆல் பிராக்டிகல். உனக்காக நான் விட்டு கொடுக்கறதோ இல்ல எனக்காக நீ விட்டு கொடுக்கறதோ இந்த தியாகம் இல்ல. தயவு செய்து வேண்டாம். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் மறதி. கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாயிடும். உங்க இடத்துல நான் இருந்தா நிச்சயமா நான் இதான் செய்வேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. சத்தியமா சொல்றேன், நாளைக்கு என் பிள்ளையும் என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரமாட்டானே. டேய் குல்பி கோபாலே, உன்னை போட்டு தலை தான் கேஸ்ல உள்ள வர. என்னடா பெரிய ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்கற? என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? கொடுத்த பில்டப் போதும், கிளம்பிடா. எடுங்க சார். ஆமா சார், எனக்கு ஒரு டவுட். வெளிய மாடர் பண்ண உள்ள வைக்கிறீங்க, உள்ள மாடர் பண்ண வெளிய விட்டுருவீங்களா? தூக்குல தொங்க விட்டுருவோம். ஐ லவ் யூ. உள்ள அவன துண்டு துண்ட வெட்டி போட்டு நானே வந்து சிலண்டர். மாஸ்டர், மாஸ்டர், நீங்க எப்படி இங்க?
அவர்தான் Really? I love you, sir. Promise? Promise. Thank you, sir. அட ஆபீஸ்ல தோப்பி திருடி போட்டுருக்கேன். எதே காலி கிரவுண்ட் பில்டிங் கட்டலையா? ஆமா 100 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன். அந்த குல்ஃபி கோபாலனே வெளியில விட்டியாமே நான் 7 ரூபாய் மேல போட்டேன். அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி 108 தரேன். என்னை விட்டுறியா? 108 தர போறையா? ஆபீஸா? இப்ப பார் அந்த 108 நீ இப்ப ஹாஸ்பிடல் போக போற. அது எப்படி? எப்படி? என்னடா அங்க கும்பல போய் வேலைய பாருங்க. டே 23 கிச்சன்ல வேலை இருக்கு, நீ அங்க போ. உன்னை வெங்காய மாதிரி உரிக்கவா இல்ல தக்காளி மாதிரி நசுக்கவா? ரெண்டையும் சேர்த்து அவன் பச்சடி பண்ணிடுவான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சும்மா இருக்காம கரண்ட்ல வச்சான், கரண்ட் இல்ல கிளீன் போல்ட்.
வந்தீங்க? தம்பி, நீ சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். என் மனசுக்கும் சரின்னு பட்டது. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் வேணான்னு தான் நான் சொன்னேன். ஆனால் என் பொண்ணு தான் முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவளே இங்கே வந்திருக்கா. போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு கமாண்டோ ட்ரைனிங் எடுத்தவர், லஞ்சம் கொடுத்து வேலையில சேர மனசு இல்லாம இப்ப கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜிம்ல ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயா கராத்தே சொல்லி கொடுப்பாரு. சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு அப்பா அம்மா இல்ல, இனிமே எல்லாமே நான் தான். இப்படிப்பட்டவரை தனியா விட்டுட்டு சந்தோஷமா என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும்? என்ன மறந்துருன்னு நீங்க சொல்லும் போது உங்க கண்ணுல இருக்கிற வலி தெரியாத அளவுக்கா உங்களை நான் காதலிச்சேன். இன்னைக்கு நல்ல நாள், குட் பர்மிஷன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்பவே நம்ம கல்யாணம் நடக்கணும். நடக்கலைன்னா நாளைக்கு நீங்களே நினைச்சாலும் என்னை பார்க்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அபிமன்யுவை அவ்வளவு ஈஸியா போட்டு தள்ளிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டைம் பார்த்து அவன் கதையை முடிக்கிறேன். என்ன சொன்னாரு? என்னப்பா சொன்னாரு? சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரமா ஏன் குளிக்கல என்கிட்ட கேக்குறாச்ச? சரி, எது குளிக்கல? குளிப்பட்டா ஓகேவா? என்னையா சார்? சிபிஐல இருந்து ஆபீசர் வந்து நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருக்கேன் சார். சார், அபிமன்யு பேசிக்கா கொஞ்சம் அப்நார்மல் சார். நேத்தி கூட பாபுன்ற கைதி அடிச்சிட்டான் சார். ஏன்டா இப்படி செஞ்சேன்னு சாதாரணத்தான் சார் கேட்டேன். ஏன் மேலே கை வச்சிட்டான் சார்? வேற வழி இல்லாம நாங்க தனி செல்லுல அவனை கட்டி வச்சிருந்தோம். அன்னைக்கு ராத்திரி சுமார் 8:30 இருக்கும். கைதிங்க இருக்கிற சி பிளாக்ல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேடுச்சு. ஓடி போய் பார்த்தப்ப அங்க நம்ம ஹெட் கான்ஸ்டபிள போட்டு தள்ளிட்டு எல்லா கைதிகளும் செல்லுல இருந்து தப்பிச்சிட்டாங்க.
அப்புறம் பார்த்தா திடீர்னு சமையல் நிறைய குளிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கலவரம் சார். அப்புறம் கமிஷனருக்கு போன் போட்டு சொன்னேன், அவர் தான் சார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாரு. அப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். பாவம், அபிமன்யுவை கட்டி போட்டு வச்சிருந்தனால அவரால் தப்பிக்க முடியாம போச்சு. இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்டா எழுதி கமிஷனர் ஆபீஸ் கூட அனுப்பிட்டேன் சார். இது அதோட காப்பி. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படிச்சிருந்தா தான்டா புரியும் லூசு. எத்தனை மணிக்கு? சரியா இன்னைக்கு ராத்திரி 8:30. தடையுமே இல்லாம உன்னை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு சாம்பல் ஆக்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா இன்னைக்கு நீங்க பெருமைப்படுற ஒரு மகனா உங்க முன்னாடி வந்திருக்கேன். இது வரைக்கும் நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு கைதியும் ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்காங்க. எந்த தப்பும் செய்யாத இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டாங்க. அங்க அவர் கொலை பண்ணவும் முயற்சி பண்ணாங்க. ஜெயில அவர் தூரத்துல இருந்து கவனிச்சேன். ஒரு மனுஷன் நான் இப்படிதான் வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன மாதிரி 100 வருஷம் உயிரோட இருக்கிறத விட அவரை மாதிரி ஒரு நாள் வாழ்ந்தா போதும்னு தோணுச்சு. இவ்வளோ நாளாக நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவரை காப்பாத்தினேன்.
அவரோட இந்த போராட்டம் ஜெயிக்க ஒரு மூலையில என்னோட பங்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மதர்லாம் செஞ்சம்மா. இன்னைக்கு உங்க மகனோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சது இவர் தாம்மா. இந்த நாட்டோட எஜுகேஷனல் சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க சொன்ன கான்செப்ட் ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது அப்படியே நடந்துச்சுன்னா ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல் ஓனருக்கும் பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும்னு பயந்துட்டாங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் எதிரி ஆயிட்டீங்க. நீங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு உங்க மேல பழிய போட்டு உங்களை உள்ள தள்ளிட்டாங்க. அங்கேயே உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க. செஞ்சது விக்ரம் டாகூர், செய்ய சொன்னது அந்த நாலு ஸ்கூல் ஓனர்ஸ். Simran, studying Master of Science in Cambridge University. Pawan, Birmingham University. Shruti Raj, studying Management in Manchester University. Sanjay, Newcastle University, UK. Trinay Thridu, MBA, Oxford University. Sandhya, studying BDS in Imperial College of London. Bharat, studying in University of Edinburgh. நான் சொல்றது நீங்க எப்படி ஏத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல. நான் உங்களுக்கு கடத்தினதுக்கு காரணத்தை சொல்லத்தா போறேன். ஸ்மார்ட்டா இது ட்ரை பண்ணாதீங்க. இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத வரைக்கும் யூஆர் ஆல் சேஃப். ரிலாக்ஸ். லிவரா கிட்னியா எது வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. அது தெரியுது. நம்ம கிட்ட இருந்து வாங்கி யாருக்கிட்ட கொடுப்பாங்க? என்னது புரியல? யார் பெத்த புள்ளையோ? உடனே கேட்காம நினைக்கிறேன். யாராவது சொன்னீங்களா? இல்ல. இப்ப உங்க பொண்ணு லைன்ல இருக்கா? எஸ். அவங்களோட இமெயில் ஐடி என்ன? வாட்ஸ் யுவர் இமெயில் ஐடி? simran21@gmail.com. simran21@gmail.com. அந்த போட்டோ வந்துருச்சா? ஆ, போட்டோ வந்துருச்சு சார். அந்த மெயில் ஐடிக்கு இந்த போட்டோ அனுப்பு. அனுப்பிட்டேன் சார். இப்ப மெயில் செக் பண்ண சொல்லுங்க. செக் யுவர் மெயில். எஸ் டாட், ஹி இஸ் தி ஒன். நவ லிசன், டு சம்திங் ஃபார் மீ. அவந்தா யார் அது? அபிமன்யு. அபிமன்யு என்ன விஷயம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ற சார். இப்ப நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு. குட். மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். நார்த் ஈஸ்ட் லண்டன்ல இருக்கிற உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்களை பாதுகாப்பா வச்சிருக்கேன். சரியான நேரத்துல சரியான தகவல் கொடுத்த. பரவாயில்ல, விசுவாசத்தை மறக்கல. ஐ லவ் யூ. தேங்க் யூ சார். 212 வார்டர்ஆஃப் அப்ரோச், நார்த் ஈஸ்ட் லண்டன். என்ன, உங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு வெளியூர் போறீங்களா? I love you. எப்போ வரீங்க? I love you. ஜாகிரதையா போயிட்டு வா. I love you. I love you too. சரி சரி, எப்போ வரீங்க? எப்போ வரணும்? இப்போவே, இன்னைக்கு. அழகான என் பொண்டாட்டி கட்டி பிடிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? சும்மா இருங்க, வெக்கமா இருக்கு. Move man, move, keep moving man. சொல்றேன். அப்புறம் லண்டன்ல எனக்கு ஹெல்ப் தேவை. யாராவது ஹேக்கர் தெரியுமா? தெரியும், நான் அரேஞ்ச் பண்றேன். பீ கேர்ஃபுல், ஸ்டூடண்ட்ஸ் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். என் உயிரை கொடுத்தாவது அவங்களை நான் காப்பாத்துறேன். ஹலோ சார், தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் இன் மை கஸ்டடி. சோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? வில் கால் யூ பேக் சூன். பீ கான்ஷியஸ். Okay, no problem. Thank you. Super, yeah. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உன் ஷேர் உனக்கு வந்து சேரும். உங்க பசங்களை நீங்க உயிரோடு பார்க்கணும்னா 300 கோடி ரூபாய் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. எங்க எப்படி தரணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். இப்படிக்கு அபிமன்யு. மகாராஜா, வா 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 வா. அபிமன்யு 300 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணிருக்கா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ பணத்தை கொடுக்கலன்னா பசங்களை ஏதாவது செஞ்சிருவான். எதுக்கு ரிஸ்க்? சரி, பணம் தான் உங்களுக்கு முக்கியம்னா நான் தரேன். We have to raise the money. ஹலோ சார், உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்துச்சு. சோ ப்ளீஸ் சிட் டவுன். சரியா 11:05 இந்த அட்ரஸ்ல இருந்து சேட்டலைட் லைவ் ஃபுட்டேஜ் வேணும். டேட்டா சென்டர்ல இருந்து எனக்கு ஹேக் பண்ணி கொடுக்கணும். எங்க போனாங்க? அவங்க போனது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங். அங்க சிசிடிவி கேமராஸ் எதுவும் இருக்காது. சோ அவங்க எங்க போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது 11 மணிக்கு இந்த டைம் ஷிஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் புல் பண்ணலாமே. அந்த வேனோட நம்பர் வேணும். TA 759A. வேன் ஓனர் பேரு சிவா. 19 Lewis Road, London. Yes!
was this? Could I speak to Shiva, please? Please come. Just 1 minute, I'll call him. Yeah. நான் அவனை துரத்துட்டு போகும்போது அவன் யாரையோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவன் ஃபோன்ல இருந்த லாஸ்ட் டயல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஐ கேன் ஈஸிலி பின் ஹிம் டவுன். செத்து போனவன் லாஸ்ட் டயல் பண்ண மொபைல் நம்பர் இதான். அண்ட் இது அவன் மொபைல் ஃபோன் இன் வர்க்கிங் கண்டிஷன். அவன் பேர் மைக்கேல். இப்ப அவன் ஜாதகமே இதுல வரும். ஹாய் சிவா. ஹாய் மைக்கேல். வாட் ஹேப்பன்ட் டு யுவர் வாய்ஸ்? ஐ ஹேவ் எ சோர் த்ரோட். ஆர்ன்ட் யூ கமிங்? வேர்? வாட் தி ஹெல்? டோன்ட் யூ நோ தி பிளான் டுடே? Yeah, yeah, yeah. Okay, tell me, where are you right now? I'm in the hotel basement Ion. I'll be leaving in half an hour. Catch you later. Ippon Ion resident basement la iruka. Udane naange pono. Illa na I might miss the read. Avan enakku unudi satellite support theva. I mean, live streaming. Yeah, sure. Avan mobile on la irukra varaikku I can follow him through satellite. Keep this transmitter. Mudinja idha avan car la park pannunga. Vara paathutte. அவன் Hi, where are you? I'll be there in 15 minutes. Okay, no problem. Did Shiva came there? Shiva. Shiva is dead. Impossible. I spoke to him 20 minutes ago. He called me. Not sure? Yeah, of course I'm sure. He died yesterday, you idiot. Okay. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வண்டிய பார்க் பண்ணிருக்கான். Okay. He's there. ஒரு 5 நிமிஷம் கிரு, நான் இப்போ வந்துடுறேன். வாட் நெக்ஸ்ட்? அவன் கார்ல ஏதாவது பேசினானா? அவன் யார்கிட்டயும் பேசினா? இன்னும் 50 மினிட்ஸ்ல நேர்ல வந்துருவன் சொன்னான். ஓகே, 100 கிலோமீட்டர்ஸ் பரவா. 50, 25. ஓகே, இங்க இருந்து 25 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏதாவது அன்யூஷுவல் இடம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஜங்க் யார்ட் இருக்கு. இட் மைட் பி தி பிளேஸ்.
ஓகே, கைட் மீ த ரூட், கம்.
காப்பாத்தின உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு போன் போட்டு தர சொல்றேன். ஒரு இந்தியன் இருந்துகிட்டு இப்படி டெரரிஸ்டா இருக்கே, இந்த காசுல சாப்பிடறதுக்கு உனக்கு உடம்பெல்லாம் கூசணியா? ஏன் இப்படி டெரரிஸ்டா இருக்கீங்க? I am a terrorist. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுற உங்களை போய் டெரரிஸ்ட் அது இதுன்னு ரொம்ப நோகரிச்சோம் சார். இப்போ சொல்றேன் சார், யூ ஆர் ட்ரூ இந்தியன். ரொம்ப பெருமையா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஏழு மாணவர்களுக்காக நாங்க என்ன வேணா செய்ய தயாரா இருக்கோம். We are with you sir. நீங்க நினைக்கிற இந்த மிஷன் நிறைவேறணும்னா நாங்க என்ன செய்யணும்? இனிமேல் இந்த மிஷன் உங்களோடது மட்டும் இல்ல, இன்னையில இருந்து எங்களோட ஒவ்வொரு இந்திய சிட்டிசன் தான். இத்தனை நாடா ஒரு தனி மனுஷனா போராடிக்கிட்டு இருந்த, இப்போ ஆயுதங்களா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த போராட்டம் ஜெயிச்சிடும்.
But I think I'm falling in love with you. Sit down. Sit down. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். As a friend, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ உங்களுக்கு என் மேல் வந்திருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் நான் செஞ்சிட்டு இருக்க சில விஷயங்களை நீங்க நேசிக்கிறதுனாலதான். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். அத பாசிட்டிவ். எப்பவும் எந்த நேரத்திலையும் I'll be there for you. Friends? Friends. Hello? I'm sorry, sir. A guy kidnapped the students. He looks like an Indian. Sir, பசங்க கூட அபிமன்யுவ இந்தியாவுக்கு வரதா என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா. நீங்க சொல்றது உண்மையா? ஆமா. வருவான், ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு வருவான், பேரண்ட்ஸ மீட் பண்ணுவான், எல்லாம் சேர்ந்துக்கு வாங்க, அவன் அலோன் ஆயிடுவான். அப்புறம் அவனை நீ மாட்டின. அவங்க பாவம், அபிமன்யு வாய மூடுறதுக்கு உன் உதவியை கேட்டு வந்தாங்க. யுவர் ஹெல்ப். நீ என்ன பண்ண? அங்க பிளாஸ்ட், இங்க பிளாஸ்ட், கண்ட இடத்துல எல்லாம் பிளாஸ்ட் பாஸ், நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் ஓனர்ஸ் நீ இப்படி செய்வேன்னு நினைச்சு கூட பாக்கல. அவங்க ஒருவேளை சிபிஐ கிட்ட வாய திறந்துட்டாங்கன்னா? திறந்துட்டா காலி. ஆக அபிமன்யுவ முடிச்சிட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் க்ளோஸ். ஏய், அபிமன்யுவுக்கு சம்பந்தப்பட்ட எவனா இருந்தாலும் சரி, இழுத்துட்டு வாங்கடா. சார், சிங்கப்பூர் குமார் லைன்ல இருக்காரு. நீ ஒண்ணு செய், ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற பழைய கூட உனக்கு வந்துடு. யார் நீ? மச்சான், என்னடாச்சு? எனக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல மச்சான். நீ
நீ மட்டும் இங்க வந்துடாத, உன்னை கொன்னுடா. அப்ப சீக்கிரம் வந்து சேரு. விக்ரம் தாக்கூர், ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஏ, அவன் சொல்ல மாட்டான், ரொம்ப கோபத்தில் இருக்கான். பக்கத்தில் எங்காவது இருப்பாங்க, தூக்கிட்டு வந்து. நீ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரேன்சம் 300 crore கேட்ட, பேரண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பைசா கிடைச்சதும் நீ ஸ்டூடெண்ட்ஸை முடிச்சிட்ட. நான் கோபத்தில் ஒன்று முடிச்சிட்டேன். அப்புறம் அத்தனை கோடி ரூபாவும் சீக்ரெட்டா ஷிஃப்ட் ஆயிடும் நம்ம அக்கவுண்ட்க்கு. ஸ்டோரி ஃபினிஷ். எத்தனையோ அப்பாவி ஜனங்களை பாம்பு வச்சு சாகடிச்சு, அதுக்காக இது. கோடிக்கணக்கான ஏழை மாணவர்களோட எதிர்காலத்துக்கு எதிரி அண்ணினிய, அதுக்கு தாண்டா இது. இதை
இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சியே, அதுக்காக இது. விக்ரம் தாகூருக்கும் அபிமன்யுக்கும் நடந்த மோதல்ல விக்ரம் தாகூர் செத்து போயிட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல ஒரு வேன் வெடிச்சு செதறி போயிருச்சு. அந்த வேன்ல இருந்தவங்க எல்லாரும் கிட்னாப் செய்யப்பட்ட உங்க பிள்ளைக்கு. எப்படியோ அபிமன்யு தப்பிச்சிட்டான். இந்த கேள்விக்காக நான் வெயிட் பண்றேன். நூறு கோடி கொடுக்கற உயிரை திருப்பி கொடுக்க முடியும் தானே கேட்டேன். அதான் நானும் கேட்கிறேன். இந்த நாட்டில் ஃபீஸ் கட்ட முடியாம எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதே 100 கோடி நான் தரேன். அந்த உயிரை அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? உயிர் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான், அதுக்கு மதிப்பு இருக்கணும். அவ ஏழை இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, உங்க பசங்க போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு கதறீங்க அழுகிறீங்க. இப்போ தெரியுதா வழி என்னன்னு? இப்போ தெரியுதா கண்ணீருடைய மதிப்பு என்னன்னு? மேல உட்கார்ந்து பாக்குறது இல்ல, கீழே இறங்கி வந்து பார்த்தா தெரியும் லைஃப் சமுதாயம் தெரியும். ராஜும் சொல்லி ஒருத்தர் வருவாரு, நீங்க என்ன செய்யணும் அவர் சொல்லுவாரு. ஓகே, டேக் கேர். டாடி நில்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் எங்களை பணத்துக்காக எல்லாம் கடத்தல, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களை கிட்னாப் பண்ணாரு. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவர் தான். எங்க அப்பா இந்தியாவிலேயே பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாருன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு எவ்வளவோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் வெட்கப்படுறேன். நீங்க எங்களை பல லட்சம் செலவு பண்ணி லண்டன் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்கன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா இந்தியால பல பேரண்ட்ஸ் பட்னி கடந்து வயிற்றுல கட்ட ஃபீஸ் பணத்துலதான் நான் வெளிநாட்டுல படிச்சேன்னு நினைக்கும் போது ஏமேல எனக்கே வெறுப்படுதுப்பா. உங்க பசங்க மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது படிக்க வைக்கணும்ங்கற ஆசை இவங்களுக்கு இருக்காதா? இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு பிரிக்க படிப்போனு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இல்லப்பா. நாம கும்பிடுற கடவுள் கிருஷ்ணனும் குசேலனும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் பணக்கார பசங்களுக்கு கான்வென்ட், ஏழை பசங்களுக்கு கார்பரேஷன், ஏன்பா படிக்கிற பசங்களுக்கு நடுவில் கோடு போடுறீங்க? எத்தனையோ பட்டாசு ஃபேக்டரியில நடக்கிற விபத்துல பல குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டு இருக்காங்கப்பா. இதுக்கெல்லாம் மறைமுகமான காரணம் நீங்க. தரமான இலவச கல்வி கிடைச்சிருந்தா அவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போவாங்களாப்பா. எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆசைதானப்பட்டாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? கந்து வட்டிக்கு கடனை வாங்கி நம்ம ஸ்கூல்ல எத்தனை பேரு குழந்தைங்களுக்கு அட்மிஷன் வாங்கிருப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி நீங்க சம்பாதிச்ச சொத்து கோடி கோடியா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்க, அது போதும்.
கவர்மெண்ட்டுங்கிற சாமி வரம் கொடுக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பூசாரி நீங்க அந்த சாமியை பார்க்க விடாமையே கதை சாத்திடுறீங்களே. நீங்களாம் ஒத்துழைச்சா தான்ப்பா கவர்மெண்ட் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும். கடைசியா ஒன்னையும் சொல்லிக்க விரும்புறேன், பெத்தவங்க செய்யறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ காசு சேர்த்து வைக்க தான் நினச்சிக்கிட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த சாபம்லாம் எங்களை தான் வந்து சேரும். இது எங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அபிமன்யு நீ ஜெயிச்சிட்டப்பா. மெச்சூரிட்டிங்கிறது வயசுல இல்ல அறிவுல தாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அபிமன்யு எங்க பிளட்ட வச்சே எங்களுக்கு நீ பாட கத்து கொடுத்துட்ட. நீ நினைக்கிற மாற்றம் இந்த நாட்டுல வரத்துக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். We are with you. அது மட்டும் இல்ல, இது எப்படி நடைமுறைப்படுத்தணும், டெல்லியில் நீங்க யாரை பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி அப்பாயின்ட் வாங்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற எங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தரேன். அங்கிள் இதுக்கு பணம் மட்டும் பத்தாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி சாரோட கான்செப்ட் அதில் லான்ச் பண்ணா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான ஹிட்ஸ் வரும். இது மட்டும் பிரசிடென்ட் லெவலில் ரீச் ஆச்சு நிச்சயமா சக்சஸ் ஆகும். இந்த வெப்சைட்க்கு பேரு ஃபியூச்சர் இந்தியா. பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளரை சந்தித்து மாணவர்கள் மனு அளித்தனர். மிஸ்டர் அபிமன் இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த எஜுகேஷனல் கான்செப்ட்டை ஃபியூச்சர் இந்தியான்ற தலைப்பில் நாங்க பிரசென்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்தியா முழுவதும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறதையும் நாங்க எடுத்து சொன்னோம். மத்திய அமைச்சரோட செக்ரட்டரி இதை நடைமுறைக்கு கொண்டு வர எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்றேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ இது பாசிட்டிவா நிறைவேறும். என்ன கும்பிட போறாங்க, கட்சி தலைவர் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இவங்க எல்லாம் அபிமன்யுவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஆள் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. நடக்கும்னு நம்புனா தாயா நடக்கும். ஏழு நாள்ல சாக போற பட்டாம்பூச்சி கூட தேன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தாயா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. காந்தி சுதந்திரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் தண்டி யாத்திரை போனாரு. அதே நம்பிக்கையில தான் நெல்சன் மண்டேலா ஜெயில கிடந்து கஷ்டப்பட்டாரு. இவங்க எல்லாம் பீருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கும்பல் இல்லையா? எதிர்காலத்துல நம்ம நாட்டுக்கே நல்ல கல்வி கிடைக்குங்கிற நம்பிக்கையில சேர்ந்த கும்பல் நம்புங்கய்யா நடக்கும்.
கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவேன். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீதியமைப்பு ஒட்டிவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுடைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயின், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.